தகப்ப சாமி உன் கதைய நான் சொன்னா உருசனை கேட்கும் சுத்தி வரும் பூமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஒண்ணும் இல்ல அப்பாவ மனசுக்கு ஆகாசநேகர் இல்ல ஆகாசநேகர் இல்ல பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி உன் கதை என்ன சொன்னா சுத்தி வரும் பூமி சுத்தி வரும் பூமி உலகத்தில் ஒன்னு விட தெய்வம் இங்கு யாரு உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஒண்ணும் இல்ல அப்பாவ மனசுக்கு ஆகாசநேகர் இல்ல ஆகாசநேகர் இல்ல பாசமுள்ள சாமி என் தகப்ப மனசு உடந்தி மருகி அழுதது கொந்தன ஏதுமில்ல கொடுமைக்கு பஞ்சமில்ல பஞ்சத்தில் உன்னுடைய பகசு குறைய எழுத்தலை நான் படிக்க எங்கடப்ப நீ சுமந்த என்பதைக்கு மகுடைய சமசக்தி நீ சுமந்த நித்திரவு நீ சிந்தி நீ பட்ட வழிய சொன்னா நெஞ்ச மலருதையா நெஞ்சு குழிவே இதையா பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி என் தகப்ப சாமி படிக்க வைக்க மகாலே நீ மேக்க ராசாவ நான் வர பட்டத நான் படிக்க பட்டினி எண்ணி முளைச்ச ஓபுரமா நான் வர முழுத்த நீ சிந்திக்க சொல்லி தந்த ஆசன நீ இருந்த சீமண்ண விளக்கு போல நான் படிக்க நீ எரிந்த அப்பாடி அடிச்சாடி உன்னோட தியாகம் சொன்னா உள்ளம் பதருதையா உள் மனசு ஏதுதையா பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி என் தகப்ப சாமி அருவேல முள்ளுவட்டி மக்களை கரை சேர்த்த காலத்துக்கு உணர்ச்சி கண்ணீர் நாம எப்பொழுது தரையா இருந்ததில்ல ஒரு நலவாடி ஒத்தருவை கேட்டதில்ல எப்பொழுது ஏவரையில் தரையா இருந்ததில்ல ஒரு நலவாடி வந்து ஒத்தருவை கேட்டதில்ல கரடத்து கொடுத்துக்குள்ளே தியாகத்திற்கு தந்தைய உன்
தியாகத்துக்கு நாலு நாள் போட்டிருவேன். நன்றி கடை என்ன சொல்வேன், பாசமுள்ள சாமி என் தகப்பன் சாமி என் தகப்பன் சாமி. உலகத்தில் ஒன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல, உன்னை விட நான் மடங்கும் தெய்வம் இங்கு ஒண்ணும் இல்ல. அப்பாவ மனதுக்கு ஆகாச நேரில் ஆகாச நேரில் பாசமுள்ள சாமி என் தகப்பன் சாமி என் தகப்பன் சாமி என் தகப்பன் சாமி என் தகப்பன் சாமி. நன்றி 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 அன்பு நன்றி வணக்கம். Thank you.
பாட்டை சேர்ந்த அம்சப்பிரியா அவர்களுக்கு விளையாட்டு சார்பாக பொன்னாட ஓற்றி கவுரவப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய நமது குருவான தங்கவேல் ஐயா பிறந்த மண்ணில் நாங்கள் வந்து நிற்கணும்னா நான் எங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். நன்றி நன்றிங்கன்னு நடக்கும்ல. அடுத்தபடியாக ஐயாவின் நினைவாக இங்கே வள்ளியார் நினைக்கும் அம்சப்பிரியாவளுக்கு விளையாட்டு நினைவாக பொன்னாட போட்டி கொடுக்க. நன்றி 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 வணக்கம். எனது குருவான ஐயா தங்கவேல் ஐயா நினைவாக எனக்கு பொன்னாடி போட்டி உருப்படுத்திய நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமாக நன்றி நன்றி என்று வணக்கம் வணக்கம் நன்றி. பாருங்க
உயிரை பழைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடிய ஒண்ணுதான். கரண்ட்ல செய்யக்கூடிய வேலை நம்ம வந்து ஓடுற போட்டு நினைக்கிறோம், காலையில காசு வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்க வேலை அப்படி இல்லை. மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க எல்லா ஜாமான்களை இறக்கி அவங்க கைவண்ணத்தை பாருங்க எவ்வளவு அருமை அமைச்சிருக்காங்க. ஏன்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்க நண்பர்களுக்கும் மனமாறு நன்றி. நன்றி செவனே உட்காந்து நன்றி சொல்றீங்க. நன்றி சொல்ல மாட்டீங்களா? தெரியுதா தெரியலையா? பவுல் ரொம்ப தெரியலையா? அதற்கு பிறகு பக்க மேலங்கள் கோடான கோடி வரங்கப்பு. ஏன்னா உங்களெல்லாம் சந்திக்கணும்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களால இன்னைக்கு வாழ்க்கையில நான் முன்னேறிருக்கேன். அதனால நன்றி நன்றி வணக்கம். அதற்கு பிறகு மக்கள் நீங்களாம் கீழே உட்கார்ந்து எங்களை மேல நிக்க வச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி 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 இந்த வணக்கம் வணக்கம் நன்றி. அதற்கு பிறகு நாடக அமைப்பாளர் நமது வேணு ஓட்டுநரா உரிமையரா அவர்கள் இன்றைக்குதான் நான் அவர் நாடகமும் நான் வந்திருக்கேன். என்ன நாடகம் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம மண்ணில நான் வந்து நிக்கிறேன்னா உண்மையுமே உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே கிடைக்கும் இல்லையா? நன்றி. நாடக அமைப்பாளர்கள் அவர்களுக்கும் மனமாக நன்றி. அதற்கு பிறகு நமது யூடியூப் சேனல் பேர் என்ன? ஆர்கே தவம். எங்களை உலக அளவுல, ஏன்னா எங்களெல்லாம் யாரும் தெரியுமா? தெரியாது. அம்சப்ரியானா யாருன்னு தெரியாது. நமது பாலச்சந்திர சார்னா யாருன்னு தெரியாது. நமது சேது யாருன்னு தெரியாது. நம்ம பக்கம் யாருமே உலகத்துல நாடக நடிகர்கள் யாருமே தெரியாது. ஆனா உலக அளவுல எங்களை பேர் பெற்றுக் கொடுத்த நமது ஆர்கே தேவம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி இருந்து வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு நான் எது வந்திருக்கேன் சொல்லவே இல்லை பாத்தீங்களா? நமது காவல்துறை அதிகாரி அவர்களும் வருக 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 என்று வரவேற்கு நன்றி. நான் எது வந்திருக்கேன் சொல்லவே இல்லை பாத்தீங்களா? கந்தா கடம்பா கதைவேலா சண்முகா சரவணா சக்திவேலா யானப்பட்டிதா அப்பா பாலச்சந்திரா வந்திருக்கிறேன். வருஷமே ஆனாலும் அவருக்கு எனக்கும் போட்டி என்னைக்கும் போகாது. ஆமா, அதனால நமது மண்ணில் பிறந்த ஐயா தங்கவேலையை பற்றி பாடி அப்புறம் பாடுவோமா? சரிங்க. நமது கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க பிள்ளைங்களை வளர்த்து. அவரு பிள்ளை மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாதா அம்மா பிதா குரு தெய்வம். அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த குரு தெய்வங்கள் என்றைக்குமே அவங்களை மறக்கவே கூடாது. நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா நம்மளை ஆளாக்கி விட்ட அந்த தங்கவேல் ஐயா பற்றி பாடுவோம். அப்பா கையே பிடிச்ச நடப்பட்டு கொஞ்சம் அப்பா மீசுடிக்கீரு அப்பா கையே பிடிச்ச நடந்தாக மாறு அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் உழைச்சு உழைச்சு கலைச்சதில்லை
அப்பா உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய புடிச்சு நடந்த மாறும் Oh,
சொல்லடி. நமது வீட்டு பெண்கள் காலையில எழுந்தவுடன் முத சேவல் பூவதற்கு மாதிரி எழுந்திருக்கும், எழுந்திருச்சு முத குளிக்கும், குளிச்சுட்டு வாச தெளிச்சு கோலம் போடணும். கோலம் எதால போடணும், எல்லாம் கோலமாவிலேயே போட்டுருப்பீங்க. தயவு செய்து இனிமே அந்த தவற செய்யாது. ஏன்னா பச்சரிசி மாவில கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள்லாம் எறும்பு ஜீவராசி வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா. அதற்கு பிறகு ஆண்கள் எழுந்தவுடன் குளிக்கும், குளிச்சுட்டு முதல் எங்க தோட்டணும், முத முதுவ தோட்டம், அதற்கு பிறகு முகத்தை தோட்டம். ஏன்னா முதுகுல இருக்கிற மூதேவி போய் முகத்துல இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அதனாலதான் வள்ளிகள் மாநாடு வச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயங்களை கத்துக்கிறோம் அப்படிங்கறனால வள்ளிகள் மாநாடு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இவ்வளவு நாள என்னோட நீங்க நாடத்துக்கு வரீங்க, அன்னாடும் வள்ளிகள் மாநாடத்துக்கு வரீங்க. செவ்வாலோசம் உள்ளவங்க இந்த நாடகத்தை ஆரம்பிச்சதுல இருந்து காலையில மாலை மாத்திர வரைக்கும் பாத்தீங்கன்னா தோஷங்கள் இருந்தா நீங்கிடுங்கிற ஒரு ஐதீகம் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க இருக்குதா? அப்படி தோஷ நீங்க என்ன ஒரு கருத்து சொல்றேன் கேளுங்க, காயவும் இன்னொரு திருமணம் செஞ்சுக்குங்க, அப்பனா இன்னொரு தோஷத்தை நீங்க சரி பரவாயில்ல. அதனால முருகப்பெருமான் நினைச்சு வந்தேன்னு சொன்னேன், ஏன் நினைக்கிறேன், ஏன் ரெண்டாம் தரமா போறேன் அப்படின்னு எதனால கேக்குறீங்களா? முதல் தரமா போனா மதிப்பு கிடையாது, ரெண்டாம் தரமா போனாதான் நான் கட்டிக்க போற புரிசை உட்காரணும், உட்காரணும் எந்திரனா எந்திரிக்கணும். ஆமா நான் சொல்ற கேட்கிற கணவரா இருக்கணும், ஏன்னா நான் வச்சதுதான் சட்டமா இருக்கணும், அப்படிதான் எனக்கு பிடிக்கும். ஆமா அதனால அந்த முருகன் முருகப்பெருமான் இணைக்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணே கண்மணியே என் கையில் வந்த பொங்கோட்டமே, பொன்னே என் போவினியே தீனம் பொங்கி வரும் நீரோட்டமே. Thank you.
அந்த உத்தமியே நினைச்சார் அவ உத்தமனே தாண்ட அம்மானா சும்மா இல்லரா அவ இல்லையா யாரும் இல்லரா முன்னூறு நாம் சுமந்து என்ன மூச்சாலைக்கு பெற்றி எடுத்து பதனோடு தவன் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையோ அம்மா தோளுலையோ நான் உறங்க ஏழகட்டி காட்டிலையோ அம்மா மேட்டிலையோ நெற்றி வெதனித்த திண்டி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் என்ற சாமி என்றைக்குமே தாய் தானே பூமி என்ன பெற்றவன தாய் தானே சாமி அத்தா உஞ்சேல அந்த தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆடு ஆத்துலோ மீன் பிடிக்க கப்பனுக்கு தலகப்பட்டு பார்த்தாலே சேர்த்தரைக்க சித்தாலும் என்ன போத்த வேணும் சித்தாலும் என்ன போத்த வேணும் ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம் அது நாம் கலந்து போகும் வரை பேசும் பேசும் ஆதரிக்க யார் இருக்கா புது செல வாங்கி வந்து உன்னை புதச்சேடம் பார்ப்பதற்கா எத்தனை நாம் ஒழிக்க இங்க போய் தேடுவேணும் நீ பெற்றோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எந்த யாரோ எந்த இது போய் தூக்கமா நான் தூங்கவே மறக்குதம்மா கூப்போல அழுதகண்ணி மறக்குதம்மா கூப்போல பெத்தி எடுத்தவரா என்னையும் தட்டு கொடுத்து புட்டா பெத்த கரணிக்கத்தா அன்பவித்து வட்டியை கட்டி புட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு ஒரு பிள்ளை மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறுங்கு போறவில்லாச்சு கண்ணேவமணியே உன்ன காணாமா கண்ணுறங்குமோ ஆயிரம் பிச்சிப்பு அரும்பரும்ப பூத்தாலும் பாசமுள்ள பிச்சு எனக்கு போராது மணி கண்ணேவமணியே உன்ன காணாமா கண்ணுறங்குமோ பத்து மாதம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னார எல்லாத சும்மா ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியும் நீயும் அம்மாவை வாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒரு பிராணரா இந்த உலகத்திலே என்ன பெத்த அம்மாவே என்ன மக வந்து இருக்கு மனுக்கு பரம்மா என்ன மக வந்து இருக்கு அங்கிருந்து பேசம்மா நீங்க பரபரத்து துரிதாயிருக்கு
இருவருக்கும் தலா 50 அன்பு பெருமை சேர்த்த அன்பு அண்ணா, நன்றி வணக்கம். பெத்தாரந்தல் நாராயணன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்படி பார்த்து அன்பு தன்னவர்கள் மனமார்ந்த நன்றி நன்றி என்று வணக்கம் வணக்கம் நன்றி. ஹலோ. அன்னை இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை. அன்னையை போற்றி பாடுகின்ற நமது கலைக்குழுவினருக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறேன். எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி என்று வணக்கம் வணக்கம். காரணமாக காரியத்தை கேளு, தொழில் அழைக்க வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும், ஆண்ட வேட்டையாளரும் பெண்ண திணைகளை காப்பது வணக்கம் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால எந்த பொறுப்பையுமே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒப்படைச்சா சரியா செய்வாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. இப்ப 10,000 மனம் எனக்கு தரான்னு வச்சிருக்கோங்க. இப்ப உங்களோட ஒரு 10,000 தராரு. இந்த 10,000 என்ன பண்ணுவீங்க? வெளியே
தாமரப்போ பூக்குது குமரிக்குள்ளே மனசே வெறுக்குது அந்த நாள் முதலால் நம் காதல் இருக்கும் அது பொய்யா போகுமா மூசுருள வரைக்கும் தாமரப்பூ பூக்குதே மனசே வெறுக்குதே தாமரப்பூ பூக்குதே மனசே வெறுக்குதே அதனால் முதலால் நம் காதல் அது பொய்யா போகுமா முதல வரைக்கும் அதுல தாமரப்பூ பறக்குதே சப்பாத்தி காட்டுக்குள்ள சந்திச்சு பேசியதும் உன் காலில் பொழுது மாட்டேன் உங்க கெட்டு ஓடுவே இருந்தாலும் பரவாயில்ல காட்டுக்கு போக சொன்னது ஒரு விதத்துல நல்லாதான் இருக்கு
நானும் என் மாமன் அங்க காதல் பண்ணுவோம். நீங்க காதல் எப்படிங்களா இருக்கு? பாடும் தென்றே வட்டப்பட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களி உன்னை எடுக்கவா Thank you.
ஆராய் பிரிவதும் தன் கழித்தலம்மா. மரவாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தேன் என்று உனக்கம்மா. முத்துக்கு முத்தாக, எங்க சொத்துக்கு சொத்தாக, தீர்க்கு விநாயகனே. ஒரு மூடன் அதை சொன்னான் என்கதை அறிதான். இது காதல் தெய்வீகம் நடப்போ பொம்பளை பொம்பளை இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்கிட்ட பாதகத்தி என்னடி
உனக்கு இருக்கிறது. கையை உடந்துருவே. ஏண்டி இங்க கைய கொண்டு வச்சுனா? இல்லடி, அந்த ஆண்டவே ஐயனார் மூர்த்தி அந்த அழகப்புற அந்த அழகுனாச்சு அத்தாளும் அந்த ஐயனாரு. சரி ஏற நம்ம சொட்ட மயோ மாவட்டி மண்டை என்ன எங்கேய குருகுருன்னு பார்த்த அழகப்புற எனக்கு அடைச்சு என்ன செய்வோம் நந்தவனம் போவோம். ஆனா இன்னைக்கு அப்பா என்ன சொல்லிருக்காரு, காட்டுக்கு சேர்ந்து காவல் போக சொல்லிருக்காரு. காட்டுக்கு போய் காவல் பார்க்கணும். அம்மா வந்திருக்காங்க, அம்மாவோட சேர்ந்து காவலுக்கு போய் பறவைகளை விரட்டணும். நீ ரொம்ப என்ன எச்சிய தொட்டு விளாட்ற நீ வயசு வந்துட்டியா பருவ முடிஞ்ச பெண்களை போச்சிருக்காரு. அதனாலதான் நான் கேட்கறேன், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டு நம்ம தாவணி பாடம் அம்மா அப்பா போட்டு விட்டுறாங்க. அதனால இருந்தாலும் சந்தை இது கேட்கறேன், நீ வயசு கொண்டே வரலையா? ஏண்டி நான் வயசுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. ஆச்சு ஆச்சு, சரி இருக்கட்டும், வந்தாச்சு. அம்மா நேத்து கூட ஆச்சுண்டி, வேற ஏதோ நினப்புல இருக்கா? பொழப்பு நினப்பு கிடக்குறோம். அப்புறம்தான் வீட்டிய கலை, அவ்வளவுதான் நம்மள கண்ட சண்டைக்கு போயிருந்துருவாரு. அம்மா ரெடியா இருக்காங்க. தண்ணியை தெளிச்சு
என்ன குறை
இருந்தாலும் கூடாது, நம்ம இடத்துக்கு தவ முறையில் வரக்கூடிய. ஆமா வந்தா கூப்பிடுங்க, அப்படியா வந்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களை அழைச்சி வரமா. ஆரோம் சோ ரொம்ப.